எல்லா இடங்களிலுமே தேயிலை தோட்டங்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக ஆபத்தான நிலைமையில் தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து உருவாக்கி டாடா போன்ற மிகப்பெரிய முதலாளிகளுடைய செல்வ கொழிப்புக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சவர்கள் தான் இந்த தொழிலாளிகள். விமான விபத்தை பற்றி பேசுறான், 18 பேர் உயிரிழந்தது வருந்தத்தக்க விஷயம்தான், ஆனால் அதை பற்றி மிகப்பெரிய அளவிலே பேசும் பொழுது ஏன் இதை பேச மறுக்கிறாங்க, என்ன காரணம்? அங்கே பணக்காரர்கள் இறந்து போயிட்டாங்கன்றதுனால பேசுறாங்க, இங்க ஏழைகள் இறந்தார்கள் என்றதுனால இதை பேசாம இருக்கிறாங்க அப்படிங்கறது தான் இதுல முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துக்கு அடிப்படையான காரணம் கேரள அரசு, டாடா நிர்வாகம். இது ஒரு படுகொலை, இவர்கள் தான் இந்த படுகொலைக்கு அடிப்படையான காரணமா இருக்கிறாங்க. என்ன டாடாவை காப்பாத்துனீங்களா? டாடாவிற்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படக்கூடாது என்று, அவனுடைய சொத்திலே கை வைக்க கூடாது என்று கேரள அரசு நினைக்கிறது. எல்லா அரசாங்கமும் மாறி மாறி வந்தாலும் டாடாவை கார்பரேட்டுகளை காப்பாத்துறதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த வகையிலே தேர்தலுக்கு பயன்படாத பிணங்கள் என்று நினைத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களை ஒதுக்குகிறீர்களா என்பதை இந்த விஷயத்தின் மூலமாக நான் உங்கள் முன்னாடி கேள்வியாக எழுப்புறோம். கேரள மாநிலம் மூணாறிலே பெட்டிமுடி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய 43 பேருடைய உடல்கள் தான் எடுக்கப்பட்டிருக்கு, பாதி பேருடைய உடல்கள் இன்ன வரைக்கும் எடுக்கப்படலை. அவர்கள் அனைவரும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் அப்புறம் தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். கைத்தாறு அருகில் இருக்கக்கூடிய பாரதி நகரில் மட்டும் 60 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே போல் கீழப்பிள்ளையார் குளம், அதே போல் தலையால் நடந்தான் குளம், ஒட்டப்படாரம், சாத்தூர் இந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அவர்கள் 140 வருடங்களுக்கு முன்பு, 4 தலைமுறைகளுக்கு முன்பு அந்த பகுதிக்கு வறுமையின் காரணமாகவும் ஏழ்மையின் காரணமாகவும் சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த மலையை செதுக்கி தங்களுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து உருவாக்கி டாடா போன்ற மிகப்பெரிய முதலாளிகளுடைய செல்வ கொழிப்புக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சவர்கள் தான் இந்த தொழிலாளிகள். இன்றைக்கு 80 பேர் உயிரிழந்தும் கூட இந்த செய்தி தேசிய ஊடகங்களிலே வெளியிலே வரல. கேரளாவில் நடந்த கோழிக்கோட்டில் நடந்த விமான விபத்தை பற்றி பேசுகிறான், 18 பேர் உயிரிழந்தது வருந்தத்தக்க விஷயம்தான், ஆனால் அதை பற்றி மிகப்பெரிய அளவிலே பேசும் பொழுது ஏன் இதை பேச மறுக்கிறாங்க, என்ன காரணம்? அங்கே பணக்காரர்கள் இறந்து போயிட்டாங்கன்றதுனால பேசுகிறாங்க, இங்கே ஏழைகள் இறந்தார்கள் என்றதுனால இதை பேச மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே. இன்றைக்கு வரைக்கும் இதை பற்றி ஒரு அக்கறையோடு முன்வந்து செய்வதற்கு யாரும் தயாரல்ல. நான் 2 லட்சம் கொடுக்குறேன், நான் 5 லட்சம் கொடுக்குறேன்னு கேரள அரசு, மத்திய அரசு, டாடா நிர்வாகம் அனைவரும் இந்த பிரச்சனையை எப்படி இதோட முடிக்கிறதுன்றதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். தங்களுடைய வாழ்க்கையே ஒப்படைச்சு இறந்து போன அந்த தொழிலாளிகளுடைய எல்லாமே செதஞ்சிருச்சு. பல குடும்பங்களில் தலைமுறைகள் கிடையாது, 8 பேர் ஒரு குடும்பத்தில் இழந்திருக்காங்க, 14 பேர் இன்னொரு குடும்பத்தில் இழந்திருக்காங்க. இப்படி குடும்பங்களை இழந்து, வாழ்க்கையை இழந்து, கனவுகளை இழந்து, தங்களுடைய குழந்தைகளை எல்லாம் இழந்த அந்த மக்களுக்கு எந்த வகையிலுமே இந்த அரசு உறுதுணையாக இல்லை, அதான் உண்மை. இப்போ ஜெயக்குமார் இங்கே அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, கேரள அரசுக்கு உதவி கேட்டால் செய்கிறோன்ற. என்ன உதவி கேட்டால் இப்படி செய்கிறீங்க? எதுக்கு உதவி கேட்கணும்? இங்கே இறந்து போனவங்க தேயிலை தோட்ட தொழிலாளிகள், தமிழகத்தை சேர்ந்தவர்கள், நாம தான் அதுக்கு முன் வந்து செய்யணுங்கிறது வந்து அரசுக்கு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நெல்லை மாவட்டம் கீழப்பிள்ளையார் குளத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சென்று நெல்லை மாவட்ட நிர்வாகம், ஆட்சி யாருமே போய் பார்க்கல. அப்போ ஏன் பார்க்க மறுக்கிறீங்க, என்ன காரணம்? இந்த சூழலிலே மிக மோசமான ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க அவர்களிடம். நாங்கள் ஆறுதல் கூற சென்றோம், என்ன போய் ஆறுதல் கூறுறோம்னு எங்களுக்கும் தெரியல. அந்த அளவுக்கு இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு, அவருடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் அந்த குடும்பங்களை பாதுகாப்பதற்கான வேலையை அரசு தான் செய்யணும். அரசுக்கு தான் இந்த கடமை இருக்கு, அப்புறம் ஏன் புறக்கணிக்கிறீங்க? அரசு இந்த கடமையை தன்னுடைய கடமையாக எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த விஷயத்துக்கு அடிப்படையான காரணம் கேரள அரசு, டாடா நிர்வாகம். இது ஒரு படுகொலை, இவர்கள் தான் இந்த படுகொலைக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பல்வேறு தொழிற்சங்கங்கள், பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் வந்து போன வருஷம் கேரளாவிலே மழை வெள்ளம் வந்தபோதே ஒரு ஆய்வை நடத்தி இது போன்ற பகுதிகளிலே எப்படி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு, இவர்களை எப்படி பாதுகாக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு போன வருஷமே ஆய்வறிக்கைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ டாடாவை காப்பாத்துனீங்களா? டாடாவிற்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படக்கூடாது என்று, அவனுடைய சொத்திலே கை வைக்கக்கூடாது என்று கேரள அரசு நினைக்கிறது. எல்லா அரசாங்கமும் மாறி மாறி வந்தாலும் டாடாவை கார்பரேட்டுகளை காப்பாற்றுறதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ அந்த மக்கள் உயிரிழந்தது காரணம் டாடாவினுடைய நிர்வாகம், டாடா நிறுவனத்திற்கு ஆதரவாக இருந்த கேரள அரசு. இவர்களை இதற்குரிய பதில் சொல்ல வேண்டும், இதற்கான நீதி கிடைக்க வேண்டும், அதற்கான அடிப்படையிலே இந்த பிரச்சனையை பார்க்கணும். ஏன்னா இந்தியா முழுக்க தேயிலை தோட்ட தொழிலாளிகள் இப்படித்தான் பாதிக்கப்படுறாங்க. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான எந்த சட்டமும் கடைபிடிக்கப்படுறது கிடையாது, எல்லா வகையிலும் சட்டங்கள் மீறப்படுது, எந்த வகையிலும் கடைபிடிக்கிறது இல்லை. வெறும் 300 ரூபா கூலிக்கு அந்த தொழிலாளிகள் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏழைகள் என்கிற காரணத்தினால் தங்களுடைய வாழ்க்கைக்காக அந்த மக்கள் அமைதியாக இருந்து அந்த வாழ்க்கையை ஒப்படைச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையிலே அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அரசு முழுக்க கார்பரேட்டினுடைய தேயிலை தோட்டங்களை கையகப்படுத்திக் கொண்டு கூட்டுறவு சங்கங்களின் வழியாக வழி நடத்த வேண்டும். இந்த கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்படுது. இதை கேரள அரசு, மத்திய அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இறந்து போன 80 குடும்பத்திற்கும் 80 பேருக்கும் உரிய நிவாரணம் 50 லட்சம் கொடுக்கணும். அவர்கள் தான் அவர்களுக்கு கொடுத்தே ஆகணும், அதுதானே சரி.
இதை செய்யாம வந்து நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் நான் உதவிகள் செய்யறேன்னு சொல்லி ஏமாத்துற வேலையை செய்யறது தப்பு. அந்த வகையிலே அனைத்து ஜனநாயக இயக்கங்கள் கட்சிகள் இதற்காக ஒருங்கிணைந்து போராட வேண்டும். தொடர்ந்து தம் மக்கள் அதிகாரம் இதில் நாங்கள் குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாளை நெல்லை மாவட்ட ஆட்சியர் முன்பு மக்களை திரட்டி ஜனநாயக இயக்கங்களை திட்டி இது குறித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கலாம் என்று நான் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு கேரள அரசு மட்டுமல்ல தமிழகம் இன்றைக்கு தமிழ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே தேயிலை தோட்டங்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக ஆபத்தான நிலைமையில் தான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீலகிரியில் மிக ஆபத்தான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்குதுங்கிறது பல்வேறு இயக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவருடைய வாழ்வாதாரத்துக்காக தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் மாஞ்சோலையிலிருந்து எடுத்துக்கங்க, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வுக்காக தங்களுடைய உயிரை இழந்தாங்க. அதற்கு பிறகும் எந்த தீர்வும் தேயிலை தோட்ட தொழிலாளிகள் எந்த பகுதியிலையும் நீலகிரி உட்பட மாஞ்சோலை உட்பட மூணார் உட்பட எங்கேயுமே நிரந்தரமான தீர்வு அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படலைங்கிறது தான் உண்மை. அப்போ அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கமும் நீலகிரி போன்ற பகுதிகளிலே தேயிலை தோட்ட தொழில்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்து அது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். தேயிலை தோட்ட தொழிலாளிகளுடைய பிரச்சனை என்பது ஒரு அடிப்படையான பிரச்சனை. நம்ம காலையில் குடிக்கிற டீன்றது அவங்க ரத்தத்தை கலந்து தான் நம்ம வந்து குடிச்சிட்டு இருக்கிறோம், அதான் உண்மை. அந்த வகையிலே தேர்தலுக்கு பயன்படாத பிணங்கள் என்று நினைத்து தேயிலை தோட்ட தொழிலாளிகளை ஒதுக்குகிறீர்களா என்பதை இந்த விஷயத்தின் மூலமாக நாங்கள் முன்னாடி கேள்வியாக எழுப்புறோம்.